ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரெட் க்ளோ ஜாம். அது எப்படி செய்ய பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்ன பார்ப்போம். ஜீனி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், பிரெட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பாக்கெட்டு, பால் ஒரு 200 மில்லிலிட்டர் இருக்கும் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்ய பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ நம்ம பிரெட் எடுத்து இந்த ஓரம் இருக்கும் பார்த்தீங்களா சைடில், எல்லா பேக்கரியில் எல்லா பேக்கரியும் பீடிங் மாதிரி இருக்கும் சைடில், அந்த கருப்பை உள்ளது கறி பேருக்காக நல்லா அதாவது பிச்சு போட்டுங்க. நல்லா பிச்சுட்டு சின்ன சின்ன தான் பிச்சு நல்லா பிச்சு நல்லா அதாவது பிச்சுடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு பால் கொஞ்சமாக எடுத்து பால் வச்சுருக்க பாலில் கொஞ்சம் ஒத்துக்க ரொம்ப வச்சிடணும்னா கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே பிசைஞ்சு நல்லா ஜவர் பிசைஞ்சு விவரிச்சுங்க. நம்ம வந்து லைட்டாக கையில் வந்து எண்ணெயை தடுத்து இந்த உருட்டையை நல்லா ஊற்றி வரணும். வெடிப்பூர் வந்தாங்க, வெடிப்பூர் தாங்க நல்லா ஜாம் வந்து சரி வராது, வெடிச்சு வந்துடும். அதாவது நல்லா வெடிப்பூர் அளவுக்கு நல்லா உருண்டையாக நல்லா உருட்டை சின்ன உருட்டை போட்டுங்க. முக்கியம் வெடிப்பூர் வந்தாங்க இருக்கு. இப்போ நம்ம வந்து அழகாக வெடிக்கலாமே உருண்டை உருட்டி வச்சுருக்கோம், உருட்டி வச்சுருங்க. இப்போ வந்து அடுப்பில் வானல் வைக்க போகிறோம். இந்த மாதிரி அழகாக நான் பாத்திரம் ஒன்று எடுத்து அடுப்பை வச்சு அடுப்பை வச்சுருங்க. அது ஜீனி நம்ம எடுத்தது ஜீனியை ஒரு கப்பு அப்படியே அதை கொட்டிட வேண்டியதான். அந்த கப்பு அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு, அதே அளவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு ஜீனி அளவுக்கு அதே அப்படியே ஊற்றி வச்சுருங்க. நல்லா கொதிக்க வரும், பாகு மாறி வரணும், ஜீரா வரைச்சிடும், லைட்டாக கிண்டிக்கணும். இது நல்லா இருந்தது, ஜீனி கரைஞ்சி நல்லா லைட்டாக கிண்டி விடுங்க. ஜீனி கரையணும், லைட்டாக கிண்டிட்டு வரும், அந்த பாகு மாறி வரணும். ஜீனி கரையில நல்லா கரையை விட்டுருவோம், கரைஞ்சி கொஞ்சம் வத்த விடணும், அந்த பாகு தன்மை வரும் அழகா. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஜீனி நல்லா பாகு மாதிரி வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பை வச்சு அப்படியே ஆற விட வேண்டியது. இப்போ வந்து வானல் அடுப்பில் வச்சுருக்கோம், அடுப்பு வச்சு உடனே எண்ணெய் ஆயில் ஊற்றுறோம். உருண்டை முடிஞ்சிருக்கணும், அதை வந்து இப்போ வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடியாக இருக்கணும். வானல் இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு, இந்த உருக்கை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து அதை அப்புறம் பொறுமையாக போடணும், எண்ணெய் தெரிக்காம இருக்கணும், அதனால பொறுமையாக போடணும். அடுப்ப சிம்மில் வச்சுக்கணும். ஆனால் அந்த உருக்கை வந்து கறி வைக்கணும், கொஞ்சம் பொன்னிறமாக தான் எடுக்கணும். நல்லா குலாப்ஜாம் பறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குலாப்ஜாம் எடுத்து நம்ம ஜீரா காய்ச்சி வச்சுக்கணும், ஜீனி ஜீரா அதில் வந்து எடுத்து போட வேண்டியது.
கொஞ்சம் ஊற விடணும். ஒரு ரெட் குலோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் புதிய ஜங்ஷன் சார்.